கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர் பிரச்சார இயக்க வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் மே மாத காலகட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 26,000 இருந்த கொரோனா பெருந்தொற்று எண்ணிக்கை அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் குறைந்துள்ளது. இந்நிலையில் மூன்றாவது அலை தமிழகத்தில் வராமல் தடுக்க ஏதுவாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மூன்றாம் அலையை தடுப்பதற்கு உறுதிமொழியும் மாஸ்க் ஆஃப் இந்தியா என்ற ஹேஷ்டேகையும் ஷேர் சாட் செயலியின் கொரோனா பேஜையும் வெளியிட்டார். தொடர்ந்து கொரோனா விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்ட முதலமைச்சர் எல்இடி திரை பொருத்தப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களின் பயன்களையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஒருவார காலத்திற்கு பல்வேறு துறைகளின் சார்பில் தினந்தோறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான பல்வேறு அறிவுரைகளையும் மாநில அரசு வழங்கியுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனா்.